கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை வீடான திருத்தணியில் கார்த்திகை தினத்தையொட்டி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் பங்கேற்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருத்தணியில் குவிந்தனர். இதனால் கோயில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ராமநாதபுரம் வடக்கு தெரு திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெற்ற அம்பு விடும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோயிலின் பூக்குழி உற்சவ விழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. 8 நாட்கள் நடைபெறும் விழாவில் தபச நிலை தடைபெற்றது. அதனை முன்னிட்டு கோயிலில் இருந்து வில் அம்பு ஏந்தி நகரின் முக்கிய வீதிகளின் வலம் வந்து தபச மரத்தில் ஏறி அம்பு விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்பை பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் முதன்முறையாக தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் உலக நன்மை வேண்டி பஞ்சகருட சேவை வைபவம் நடைபெற்றது. தனியார் பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்ற இதில் ஒசூர் கோதண்டராமசுவாமி கோயில், வேணுகோபாலசுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களின் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் சேவை சாதித்தபடி காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.